கமர்ஷியல் படங்களுக்கு ரஞ்சித் எப்படி யோசிக்க முடியுது, எப்படி பண்ண முடியுன்னே தெரியல. இதெல்லாம் யோசிக்கவே முடியல. வருங்காலத்துக்கு வந்து ரஞ்சித் வந்து வேற எங்கேயோ கொண்டு போகிறாரு சினிமாவை. கண்டிப்பாக சினிமான்றதே வந்து இந்த புராணங்களை பேஸ் பண்ணி இந்த ஜாதி மதத்தெல்லாம் வளர்த்தாங்க. அதேவே இந்த சினிமா மூலயமா வந்து எல்லாரும் சமன்றத்தை வந்து கொண்டு வர்றதுக்காக பார்க்குற அப்படி ரஞ்சித் எல்லா சமன்றத்தை சொல்ல வந்திருக்கு. அப்படி மனிதர்கள் மனிதர்களாக இருக்கணுன்றதை தான் சொல்ல வந்திருக்கு. அப்படி இப்போ வல்கரெல்லாம் ஒன்றும் இல்லை, ஃபேமிலியோடு பார்க்கக்கூடிய படம் தான் இது. பா ரஞ்சித் படன்றது இல்லை, இதுதான் சமுதாயத்துக்கான படம். ரொம்ப யூனிக்கான படம்னா இதுதான் சொல்லுவேன். ஏன்னா ரொம்ப யூனிக்காக இருந்தது. ஸோ இந்த ஸ்டோரி இந்த இதெல்லாம் ரொம்ப யூனிக்காக இருந்தது, அதனால தான் பார்க்கணும்னு தோணுச்சு. அது இன்னும் ப்ராசஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் ஆக்சுவலாக, என்னால் இன்னும் கிளியராக எதுவும் சொல்ல முடியல. ஸோ இன்னும் மைண்ட் ப்ளோனாக இருக்கேன். ஸோ படம் அந்தளவு வந்து ரொம்ப ஒரு மாதிரி டீப்பாக எதுவும் இம்பேக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அது போயிட்டு தான் இனிமேல் தான் யோசிக்கணும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. கிளியர்கட்டாக வந்து அவர் 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 என்ன சொல்லணுமோ அவர் சொல்லியிருக்காரு. இது நம்ம சொசைட்டி இந்த நார்மல் படத்தில் ப்ரொஜெக்ட் பண்ணுற மாதிரி லவ் இல்லை. இது இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக சொல்லியிருப்பார். அது ஆக்சுவலாக எல்லாருக்கும் அந்த உணர்வு இருக்கும் இல்லைங்களா, லவ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாருக்கும் அவங்கவுங்க பர்ஸ்பெக்டிவில் வந்து சொல்லியிருப்பார். லவ்னா என்ன, நம்ம இந்த சினிமாவில் நார்மல் சினிமாவில் பார்க்குற மாதிரி இல்லை. இது ஒன்று ரொம்ப டிஃப்ரெண்ட்டான பெர்ஸ்பெக்டிவாக இருந்தது. லவ்னா என்ன, ஆக்சுவலாக லவ்னா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது எல்லாரும் பார்க்கணும், யூத் எல்லாரும் பார்க்கணும். ஏன்னா இது ஓப்பன் ஐடியாஸ், இது வந்து இந்த மாதிரி ஐடியாஸ் ஓப்பனாக இருந்தால் தான் வந்து மைண்ட்ஸும் ஓப்பன் ஆகும். பார்க்கணும், எல்லாம் பார்க்கணும், எல்லாரும் சொசைட்டியை எல்லாம் பார்க்கணுங்க. அதுதான் எல்லாருமே பார்க்கணும். இந்த ஐடியாஸ்லாம் எல்லாருக்கும் தெரியணும். இதெல்லாம் புதுவான ஐடியாஸ்லாம் அப்போ தான் சொசைட்டி நம்ம க்ரோ பண்ண முடியும். இதெல்லாம் தெரியணும் எல்லாருக்கும். எதாவது தான் ஃபீல் பண்ணுறோம் வேற எதுவும். அரசியல் கணத்தோடு பேசியிருக்காரு. ரெண்டாவது அதான் அந்த சாதி பிரச்சனைக்கு உள்ள அந்த காதலுக்கு உண்டான வழி, அதுக்கு பின்னான உள்ள ஒரு வழிகள். ஆமாம், பெண்கள் வந்து எப்படி ஒரு வீட்டுக்குள்ளே கட்டமைக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கலாம் வந்து மிக தெளிவாக பேசியிருக்காரு. ஒரே அந்த ஒரு ஷாட்டில் அந்த நாலு பேர் கான்வர்சேஷனில் வந்து ஆமாம் ஒரு சிவத்துக்குள்ளே வந்து அவங்க எந்த மாதிரி முடக்கப்பட்டிருக்காங்க, அந்த சாதிக்குள்ளே எப்படி அவங்க மழுங்கப்பட்டு அவங்க மூளை வந்து எப்படி மழுங்கப்பட்டிருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் காமிச்சிருக்காரு. மிக முக்கியமான படம். காதலுங்க வந்து யார் மேலே வேணுமா எப்போ வேணால் வரலாங்க. ஆமாம், ஒரு சுதந்திரம் வேணும்ல, காதலுக்கு ஒரு சுதந்திரம் வேணும்ல, அந்த சுதந்திரம் வந்து எப்படி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் காமிச்சிருக்காரு அண்ணா. இதை ரஞ்சித் அண்ணா ஆல்வேஸ் ஹார்ட்ஸோ ஜென்ஸோ லேடிஸோ அவங்களாம் யோசிப்பாங்கள்ல, அவங்க ஃபேமிலி யோசிப்பாங்கள்ல, நம்ம என்ன தவறு பண்ணுறோம் அப்படிங்க. அவங்க இப்போ நிறைய படம் வந்திருக்கு. இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஒரு மூவி தான். அது படம் நல்ல மூவி, ஃபேமிலியில் வந்து பாருங்கள். ரஞ்சித் அண்ணா ஹார்ட்ஸ் ஆஃப். ஏன்னா பொலிட்டிக்கல் இன்கரேஜ் மாதிரி இருக்குது, ஆனால் பரவாயில்ல பார்க்கலாம். எல்லாமே ப்ளஸ் தான் படத்தில். கொஞ்சம் பொலிட்டிக்கல் இன்கரேஜ் நிறையா இருக்குது, அதை கொஞ்சம் கட் பண்ணி தான் நல்லா இருந்திருக்கும். மற்றபடி கருத்துலாம் சூப்பராக இருக்குது. இதுக்கு மேலே யாராலையும் ஓப்பனாக சொல்ல முடியாது, ரொம்ப கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு இப்போ இருக்கிறவங்க அப்பா அம்மா இப்போ இன்ன வரைக்கும் நிறைய பேர் என்கிட்ட இல்லை இல்லைன்றாங்க, ஆனால் எல்லார் உள்ளேயும் கண்டிப்பாக அந்த சாதி அப்படின்றது கண்டிப்பாக இருக்குது. அவங்களாம் வந்து இந்த படத்தை தான் கொஞ்சம் பார்த்தா இன்னும் கொஞ்சம் நல்லா புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் நிறைய பேர் இல்லைன்னு சொல்கிறாங்க, ஆனால் அப்படிலாம் இல்லை. ஒரு இப்போ லவ் அப்படின்னு ஒரு கான்செப்ட் யாருன்னா ஒரு வீட்டில் வந்தாலே ஃபஸ்ட்டு அது தானாக அந்த சாதி அந்த கேஸ்ட் அப்படின்னு பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. மோஸ்ட்லி வந்து பெரியவங்க அவங்க இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் பார்த்து கொஞ்சம் இனிமேட்டு ஒரு ஜென்ரேஷனாச்சும் கொஞ்சம் நல்லா இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு மட்டும் தான் இதுமாதிரிலாம் பண்ண முடியாது, வேறு யாரும் இதுமாதிரிலாம் பண்ண முடியாது. இதுக்கப்புறம் இது இவ்வளோ இது ஓப்பனாலாம் வேறு எந்த டேரக்டர் அப்புறம் பண்ணுவாங்களான்னு தெரியாது. இவர் படம் தான் எல்லோரும் வந்து பார்க்கலாம். கண்டிப்பாக வாங்க. இந்த ஜென்ரேஷனுக்கு தேவையான லவ் ஆணவ கொலை அதெல்லாம் பற்றி சூப்பராக சொல்லிக்கிறாங்க ப்ரோ. ஆணவ கொலைலாம் சும்மா இல்லை ப்ரோ, சீரியஸாக ரொம்ப கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க ப்ரோ. பாரஞ்சித் தான் எந்த ஒரு ஆணவ கொலையும் பொய்யாகவும் இவங்களாம் ஒன்று சுத்திகரிக்கலாம் பண்ணல, எல்லாமே உண்மையாக காமிச்சது. இளவரசன் கேஸ்லேருந்து இப்போ நடக்கிற வரைக்கும் எல்லாமே இவங்களாக காமிச்சது தான். ஸோ எல்லாருமே இந்த படத்தை பார்க்கணும், கண்டிப்பாக வந்து பாருங்கள். ரொம்பவே டிஃப்ரெண்டான ஒரு ஜானர், டிஃப்ரெண்டான மூவி. இது வரைக்கும் நிறைய டேட்டஸ் எடுத்திருக்காங்க, ஆனால் இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்டான ஸ்டோரியை எடுத்ததில்லை. எல்ஜிபிடியை பற்றி இப்போ நம்ம எல்லோரும் பேசியிருக்காங்க, பட் இதில் எல்லாருக்கும் உண்டான ஒரு லவ்வை பற்றி பாரஞ்சித் வந்து பேசியிருக்காரு. எல்லாருக்கூட ஓப்பனான லவ் தான் அது. இந்த ஜென்ரேஷன் கண்டிப்பாக வந்து இந்த படத்தை பார்த்தே தீரணும். இது வந்து பா ரஞ்சித்தோட பாணியில் சொல்லப்போனால் அவரோட இது ஸ்டைலும் இல்லை, ஒவ்வொரு மக்களுக்கும் போய் சேரக்கூடிய ஒரு படமாக எடுத்திருக்காரு. சம் டிஃப்ரெண்ட் ஸ்டோரி, சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. எல்லாருக்கும் போய் சேர வேண்டிய ஒரு படமாக எடுத்திருக்காரு. சம் டிஃப்ரெண்ட் ஸ்டோரி. நிறைய விஷயம் பேச தயங்குவாங்களா, அந்த விஷயம்லாம் பேசியிருக்காங்க. நிறைய விஷயம் புரியும் நம்மளுக்கு, லவ்வில் வர பிரச்சனை, லவ்வில் என்ன எத்தனை டைப்ஸ் ஆஃப் லவ் இருக்குது இதெல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. வெளியில் பேச தயங்குற விஷயத்த பேசியிருக்காங்க. பார்க்க சொல்ல நிறைய விஷயம் புரியும் நம்மளுக்கு, பேச தயங்குற விஷயத்தெல்லாம் பேசியிருக்காங்க. நம்மளுக்கு நிறைய விஷயம் வெளியே நம்ம பார்க்காத விஷயத்தெல்லாம் இதை பார்க்க சொல்ல நம்மளுக்கு தெரியும். நான் லவ்வை பற்றி நான் வச்சுட்ட பெர்ஸ்பெக்டிவ் வந்து வேறு மாதிரி இருந்தது. இப்போ இதை பார்க்க சொல்ல எனக்கு வேறு மாதிரி தோணுது. எனக்கு படம் பார்க்க